வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், மொத்தமாக சுவர்களை அமைக்கிறதுக்காக நிறைய வகையில் கற்களை நாங்கள் பயன்படுத்துவோம். உதாரணமாக சொல்ல போனால் செங்கற்கள், அதே மாதிரி சீமந்து துண்டக்கள், அப்படி இல்லாட்டி கண்டக்கற்களை பயன்படுத்தி, அதாவது கருங்கற்பகுதியில் பயன்படுத்தியும் நாம் சுவர்களை கட்டலாம்னு சொல்லி நாங்கள் சிலபஸில் பார்த்துருப்போம். ரைட். இப்போது சுவர் ஒன்று செங்கற்கள் மூலமாக கட்டணுமா இருந்தால் நம்மளுக்கு நிறைய வகையில் கட்டுக்களை அமைச்சு கொள்ளலாம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அதில் உங்களோட சிலபஸை பொறுத்த மட்டும் நிறைய வகையில் கட்டுக்கள் இருந்தாலும் இங்கே நாலு வகையான கட்டுகளை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அதாவது செங்கற்களை பயன்படுத்தி கட்டக்கூடிய நாலு வகையான கற்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரைட். இந்த போர்டில் காட்டி இருக்கக்கூடிய மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும், நாலு வகையான கட்டுக்கள்னு சொல்லும்போது முதலாவதாக நீடிசை கட்டு, தலைக்கல் கட்டு, ஆங்கில கட்டு, அதே மாதிரி ஃப்ளெமிசு கட்டு, இந்த மாதிரி நாலு வகையான கட்டுகளை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ரைட். இதில் பொதுவாக நமக்கு தெரியும் வந்து சுவர் ஒன்று கட்டணமாக இருந்தால், அதாவது சுவராக இருந்தாலும் சரி எந்த வகையான கட்டுக்களை கட்டணமாக இருந்தாலும் சரி, நிலைக்குத்து மூட்டுகள் வந்து எப்போவுமே ஒரே நேரில் வரக்கூடாது, ஒரே நேரில் நிலைக்குத்து மூட்டுகள் இடம்பெறக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அதாவது நிலைக்குத்து மூட்டுகள்னு சொல்லும்போது, இப்போ உதாரணமாக எந்த வகையான கட்டுக்களை நீங்கள் பார்த்தாலும் பார்த்த தெரியும், இதெல்லாம் சொல்கிறது கிடை மூட்டுகள்னு சொல்லி, கிடையாக இடம்பெறக்கூடிய மூட்டுகள், அதெல்லாம் கிடை மூட்டுகள்னு சொல்லுவோம். அதே மாதிரி நிலைக்குத்தாக இடம்பெறக்கூடிய மூட்டுகள் எல்லாமே நிலைக்குத்து மூட்டுன்னு சொல்லுவோம். ரைட். இப்போது எந்த வகையான கட்டுக்களாக இருந்தாலும் சரி எப்போவுமே நிலைக்குத்து மூட்டுகள் ஒரே நேரில், அதாவது அடுத்தடுத்த வரிகளில் வரக்கூடிய நிலைக்குத்து மூட்டுகள் ஒரே நேரில் வராமல் பார்த்துக்கொள்ளணும். ரைட். அது ஒரு முக்கியமான விஷயம், சுவர்களை கட்டும்போது நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ரைட். இப்போது முதல்ல நாம் நீடிசை கல் கட்டை பற்றி நாம் பார்ப்போம். ரைட். நீடிசை கட்டை பற்றி பார்க்கணுமா இருந்தால், ரைட், சாதாரணமாக அந்த தலைப்பிலேயே குறிப்பிடப்பட்டிருக்கிற மாதிரி நீடிசை கல் கட்டுன்னு சொல்லும்போது எல்லா வரிகள்லேயுமே நீடிசை முகம் தான் தெரியும். அதாவது ஒரு கல் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், ஒரு செங்கற்கல் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், ரைட், அதாவது செங்கற்கல் ஒன்று எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், இந்த பகுதியை, இந்த பக்கத்தை சொல்கிறது நீடிசை பக்கம்னு சொல்லி சொல்லுவோம். அல்லது அப்படி இல்லைன்னு சொன்னால், இந்த முகத்தை நீடிசை முகம்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி இந்த முகத்தை, இந்த பக்கத்தை தலைக்கல் பக்கம், அப்படி இல்லாட்டி தலைமை பக்கம்னு சொல்லி சொல்லுவோம். ரைட். அதே மாதிரி இதில் மேல் பகுதியை பொறுத்த மட்டும் படுக்கைன்னு சொல்லுவோம், அதாவது ஒரு செங்கலோட படுக்கைன்னு சொல்லி சொல்லுவோம். இதுக்கு மேலே தான் கிடை மூட்டுகள்லாம் வந்து பரப்பப்படும். ரைட். ரைட். அப்போது பார்த்தா தெரியும், நீடிசை கட்டுன்னு சொல்லும்போது எல்லா வரிகள்லேயுமே நீடிசை பக்கம்தான் தெரியும். முதல் வரியை பார்த்தால் தெரியும், எல்லா கற்களுமே நீடிசை முகத்தை மட்டும்தான் முகப்பு தோட்டத்திலிருந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்போது நாம் வச்சுக்கொள்ளும் இரண்டாவது வரியையுமே தலைப்பின் அடிப்படையில் நீடிசை கல் கட்டை கொண்டு கட்டணுமா இருந்தால், இப்போது இந்த இடத்துல முதலாவது வரியில் வந்த மாதிரியே இரண்டாவது வரிக்கும் நீடிசை கல் ஒன்று வைப்போமா இருந்தால், கட்டாயமாக நிலைக்குத்து மூட்டுக்கள்லாம் வந்து ஒரே நேரில் இடம்பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை நிவர்த்தி செஞ்சு கொள்றதுக்காக நாம் செங்கலோட உடைக்கப்பட்ட பகுதிகளை பயன்படுத்துவோம். ரைட். நல்லா பார்த்தா தெரியும், செங்கலின் உடையல் வகைகள், செங்கலின் உடையல் வகைகள்னு சொல்லும்போது செங்கலில் ஒரு முழுமையான செங்கலில் உடைத்து எடுத்தால் வெவ்வேறு விதமாக உடைச்சி எடுக்கும்போது வரக்கூடிய பகுதியில் தான் நாம் செங்கல் உடையல் வகைகள்னு சொல்லுவோம். ரைட். இந்த நாலு வகையான கட்டுகள் அமைக்கிறதுக்கு நமக்கு கட்டாயமாக இந்த நாலு வகையான உடையல் பகுதிகள் தேவைப்படும். ரைட். முதலாவது பார்த்த தெரியும், முழுக்கள், அதாவது இதில் எந்த வகையான, இங்கே நம்ம பார்க்க போகிற எந்த மாதிரியான கட்டு கட்டணமாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு முழுமையான கற்கள் தேவைப்படும். அதே மாதிரி அரைக்கல் பகுதிகளும் தேவைப்படலாம் சில சந்தர்ப்பத்தில். ரைட். அரைக்கல்னு சொல்லும்போது முழுமையான ஒரு கல்லை பாதியில் குறுக்கால் உடைக்கப்படும்போது பெறப்படக்கூடிய அந்த கல் பகுதி தான் வந்து அரைக்கல்னு சொல்லி சொல்லுவோம். அரைக்கல்னு சொல்கிறது இல்லாட்டி ஒன் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒன்றின் கீழ் ரெண்டு கல் பகுதினும் சில சந்தர்ப்பத்தில் குறிப்பிட்டிருப்பாங்க, குழம்பி கொள்வது இல்லை. ரைட். அதே மாதிரி முக்கால் கல்னு சொல்லும்போது நீடிசை முகத்தில் முழு நீளத்தில் முக்கால் பகுதியில் உடைச்சி ஒரு பகுதியை நம்ம எடுப்போமா இருந்தால் அது முக்கால் கல்னு சொல்லலாம். அதே மாதிரி இராணி முடிப்புன்னு சொல்லி ஒரு முக்கியமான செங்கலுடைய பகுதி இருக்குது. அப்படின்னு சொன்னால் படத்தில் காட்டப்பட்டிருக்கிற மாதிரி ஒரு முழுமையான ஒரு கல்லை நாம் நெடுக்குவாட்டில் வெட்டுவோமா இருந்தால், உடைச்சி எடுப்போமா இருந்தால் அந்த பகுதியை சொல்கிறது இராணி முடிப்புன்னு சொல்லி.
இந்த பாதை தெரியும். அதாவது ஒரு கல்லிட நெடுக்கில் உடைக்கப்பட்டு பெறப்பட்ட ஒரு பகுதி தான் இராணி முடிப்பு. ரைட், இந்த மாதிரி கல் உடையல் வகையில் உடையல் பகுதிகளை பயன்படுத்தி தான் நம்ம நிலைக்குத்து மூட்டு ஒரே நேரில் வாரதை தடுத்து கொள்வோம். ரைட், அப்போது நான் சொன்ன மாதிரி இந்த நீடிசை கல்லில் கட்டணமாக இருந்தால் இரண்டாவது வரியில் நாம் ஏற்கனவே பயன்படுத்தின நீடிசை முகத்தை பயன்படுத்த இயலாது. அப்போது இந்த இடத்துல நாம் அரை கற்களை பயன்படுத்துவோமா இருந்தால் இதுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லா கற்களையுமே நீடிசை கல்லாக கட்டிக்கிட்டு போகலாம். அப்போது நமக்கு இதில் நிலைக்குத்து மூட்டுக்கள் ஒரே நேரில் வாரதை தடுத்து கொள்ளலும். அதே மாதிரி அந்த வரி முடியும் பொழுது கட்டாயமாக ஒரு அரைக்கல்ல வச்சு முடிப்போம். ரைட், இப்போது ஒற்றையன்களில் வரக்கூடிய வரிகள் எல்லாமே ஒரே மாதிரியாகவும் இரட்டையன்களில் வரக்கூடிய வரிகள் எல்லாமே ஒரே மாதிரியாகவும் ஒரு செங்கல் கட்டெல்லாமே நல்லா பார்த்தா தெரியும். அதாவது ஒற்றையன்கள்னு சொல்லும்போது முதலாம் வரி, மூன்றாம் வரி, இதுக்கு மேலே வரக்கூடிய எத்தனையாவது வரியாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த எல்லா வரிகளும் கட்டாயமாக ஒரே மாதிரியான நிலைக்குத்து மூட்டுக்களை, அதே ஒரே மாதிரியான கட் பகுதிகளை கொண்டிருக்கும். அதே மாதிரி இரட்டையன்களில் வரக்கூடிய எல்லா வரிகளும் ஒரே மாதிரி அமையும். இந்த மாதிரியான கோட்பாடுகளை வச்சு தான் எந்த வகையான கட்டுகளும் கட்டப்படுது. ரைட், முதலாவது வகை நீடிசை கட்டு உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். இரண்டாவது வகைக்கு போகும். ரைட், தலைக்கல் கட்டை பொறுத்த மட்டும் தலைப்பின் மூலமாக குறிப்பிடப்பட்டிருக்கிற மாதிரி எல்லா வரிகள்லேயுமே தலைமை பக்கம் தான் தெரியும். ஒரு கல்லோட தலைமை பக்கம் தான் தெரியக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, சுவரோட தடிப்புன்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. ரைட், இப்போது நீடிசை கட்டை பார்த்தோம்னு சொன்னால் அதோட தடிப்பு செங்கல்ட பாதிக்கு, ஒரு செங்கல்ட முழு நீளத்திட பாதிக்கு சமமாக இருக்கும். அதே நாம் தலைக்கல் கட்டை பார்ப்போமா இருந்தால் இந்த மாதிரியான அமைப்பில் வரிகள் எல்லாம் அமைக்கப்பட போகுது. அப்போ பார்த்தா தெரியும் இதோட தடிப்பு வந்து ஒரு செங்கல்ட முழு நீளத்துக்கு சமனாக இருக்கும். ரைட், இப்போது முதலாவது வரியை பொறுத்த மட்டும் எல்லாமே குறிப்பிடப்பட்ட மாதிரி தலைமை கல்லை கொண்டிருக்குது. இப்போ இரண்டாவது வரியுமே முதலாவது வரி போலவே தலைக்கல் கட்டை வச்சு பயன்படுத்தணும்னு சொன்னால், தலைக்கல்லை பயன்படுத்தி கட்டணும்னு சொன்னால் நிலக்குத்து மூட்டுக்கெல்லாம் வந்து ஒரே நேரில் இடம்பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதை தடுத்து கொள்றதுக்காக அடுத்த வரியில் நாம் முக்கால் கற்களை பயன்படுத்தும். அதாவது முக்கால் கல், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு முழு நீளத்தில் முக்கால் வாசியில் உடைச்சி பெறப்பட்ட ஒரு பகுதி. இந்த மாதிரி முக்கால் கல்லை பயன்படுத்தும் போது நிலைக்குத்து மூட்டுகள் அடுத்தடுத்த வரிகளில் ஒரே நேரில் வாரதை தடுத்து கொள்ளலும். இதுக்கு பிறகு நாம் தலைக்கல் கட்டுகளை தலைக்கல் பகுதியில் வச்சு கட்டி கொண்டு போகும்போது நமக்கு நிலைக்குத்து மூட்டுகள் ஒரே நேரில் இடம்பெறாது. கட்டை முடிக்கும்போது கட்டாயமாக முக்கால் கல் ஒன்று வச்சு கட்ட முடிப்போம். நம்ம ஏற்கனவே ஒரு விஷயம் நான் இதுக்கு முன்னால் குறிப்பிட்ட மாதிரி தடிப்பு வந்து முழு நீளத்தில் அதாவது ஒரு செங்கல்ட முழு நீளத்துக்கு சமனாக இருக்குன்னு சொன்னதுனால முக்கால் கல் வைக்கப்படும் போது இந்த பக்கத்தில் இதுக்கு மேலே நாம் முக்கால் கல் வைக்க போகிறோம். அப்போது இதில் தடிப்புக்கு சமனாக வர மாதிரி ரெண்டு முக்கால் கல்களை வைச்சால் மட்டும்தான் நமக்கு இந்த கட்டு முழுமை பெறும். ஒரு விஷயத்தை நான் சொன்ன மாதிரி நினைவில் வச்சுக்கொள்ளணும், முக்கால் கல் வைக்கப்படும் போது ரெண்டு முக்கால் கற்கள் வைக்கப்படும். ரைட், இப்போ நமக்கு தெரியும் முதலாவது இரண்டாவது வரிகள் வந்துருச்சுன்னு சொன்னால் ஒற்றையன்களில் வர வரிகள் எல்லாமே ஒரே மாதிரியும் இரட்டையன்களில் வர வரிகள் ஒரே மாதிரியும் அமையன்றது நமக்கு தெரியும். இந்த மாதிரி இந்த அடிப்படையான கோட்பாடை வச்சு நீடிசைக்கல் கட்டு மாதிரியே தலைகள் கட்டும் கட்டப்படுது. ரைட், இப்போ நம்ம பார்ப்போம் ஆங்கில கட்டை பற்றி. ரைட், பொதுவாகவே அதுக்கு முன்னாடி கட்டாயம் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்குது, நீடிசை கல் கட்ட பொறுத்த மட்டும் இது எந்த இடத்துல கூடுதலாக பயன்படுத்தப்படும்னு சொன்னால் கூடுதலாக எந்த இடத்துல சுமை பிரயோகிக்கப்படாதோ அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில். ஒரு சாதாரணமாக உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால் ஒரு பிரிசுவர் இல்லாட்டி ஒரு எல்லை மதில், இந்த மாதிரி கூடுதலாக சுமை பிரயோகிக்கப்படாத சந்தர்ப்பங்களில் தான் இந்த நீடிசை கல் கட்டு பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி தலைக்கல் கட்டு பயன்படுத்தக்கூடிய காரணம் என்னென்னு சொன்னால் பொதுவாக இதில் தடிப்பு செங்கல் முழு நீளத்துக்கு சமனாக இருக்கிற காரணத்தினால நீடிசை கல்லை விட கூடுதலாக சுமையை தாங்கக்கூடிய ஒரு கல் வகையாக இருக்கும். அதே மாதிரி எந்த இடங்களில் வளைவுகள் வருமோ, உதாரணமாக கிணறு, அதே மாதிரி வளைவோடு வரக்கூடிய சுவர்கள், இந்த மாதிரி அதே மாதிரி கவான்கள் நம்ம பார்த்துருப்போம், ஆர்ச்சஸ், இந்த மாதிரி கவான்கள் அமைக்கிறதுக்கும்
தலைகள் கட்ட கூடுதலாக பயன்படுத்துவாங்க. ரைட். இப்போது ஆங்கில கட்டை பொறுத்த மட்டும் ஆங்கில கட்டில் ஒரு ஒரு வரியும் எப்படி அமையும்னு சொன்னால், ஒற்றையன்களில் வர ஒற்றையன் வரிகளில் வர எல்லாமே ஒரே மாதிரியும், இரட்டையன்களில் வர வரிகள் ஒரே மாதிரியும் வரும்னு எங்களுக்கு தெரியும். அதை வச்சுக்கிட்டு சொல்ல முடியும், ஆங்கில கட்டை பொறுத்த மட்டும் முதலாவது வரி நீடிசை முகங்களை கொண்டும் இரண்டாவது வரி தலைமை முகங்களை கொண்டும் அமையும். சில சந்தர்ப்பங்களில் முதலாவது வரியை தலைமை பக்கம் தெரியக்கூடிய மாதிரியும் இரண்டாவது வரியை நீடிசை பக்கம் தெரியக்கூடிய மாதிரியும் கட்டுவாங்க. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ரைட். இப்போது சொன்ன மாதிரி முதலாவது கட்டை பொறுத்த மட்டும், அதாவது முதலாவது வரியை பொறுத்த மட்டும் எல்லா கற்களும் வந்து நீடிசை முகத்தை கொண்டிருக்குது. அப்போது ரெண்டாவது வரியை பொறுத்த மட்டும் எல்லா கற்களும் வந்து தலைமை பக்கத்தை கொண்டிருக்க வேணும். ரைட். அப்போது நாம் சொன்ன மாதிரி முதலாவது ஒரு தலைக்கல் பாதியை வச்சிட்டோம். இதுக்கு மேலே இன்னொரு தலைக்கல் பாதியை வைக்கும்போது என்ன நடக்கும்னு சொன்னால், நிலைக்குத்து மூட்டு வந்து ஒரே நேரில் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதுக்காக நாம் பொதுவாக என்ன செய்வோம், இதுக்கு முன்னுக்கு படிச்சிருக்கக்கூடிய கட்டுக்கள் வகையில் எல்லாம் வந்து அதை நிவர்த்தி செய்கிறதுக்காக செங்கல் உடையல் பகுதியில் பயன்படுத்துவோம். இதுக்காக, அதாவது இந்த ஆங்கில கட்டு அதே மாதிரி ஃபிளமிசு கட்டு போன்ற கட்டுகளுக்காக பிரத்யேகமாக நம்ம உடைச்செடுக்கக்கூடிய ஒரு உடையல் பகுதி தான் வந்து இந்த இராணி முடிப்பு. ரைட். இப்போ இந்த இராணி முடிப்பை இந்த இடத்துல வச்சு, அதாவது தலைக்கல் வரக்கூடிய வரிகளில் முதலாவது தலைக்கல்லுக்கு பின்பும் இறுதி தலைக்கல்லுக்கு முன்பும் வந்து இராணி முடிப்பு ஒன்று பயன்படுத்துவோம். பயன்படுத்துறது மூலமாக நிலைக்குத்து மூட்டுகள் ஒரே நேரில் வாரதை நம்ம தவிர்த்து கொள்ளலாம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம விளங்கி கொள்ளணும், மேற்கவிவு அப்படி இல்லாட்டி கவிவுன்னு சொல்லக்கூடிய ஒரு நீளம். பொதுவாக செங்கல் கட்டை பொறுத்த மட்டும் கவிவு அப்படின்றது என்னன்றதை கட்டாயமாக நம்ம விளங்கி கொள்ளணும். அதாவது மேற்கவிவு அல்லது கவிவு, லெப் லென்த்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லப்படும். ரைட். அப்படின்னா என்னென்னு சொன்னால், பொதுவாகவே எந்த கட்டுவாயாக இருந்தாலும் சரி அந்த நீளங்கள் மாறுபடலாம். ரைட். இப்போ நம்ம இந்த ஆங்கில கட்டை பொறுத்த மட்டும் பொதுவாக அந்த கவிவு நீளம் அப்படின்னா என்னென்னு சொன்னால், நான் இந்த சுவரை வச்சு விளக்கப்படுத்துகிறேன், அடுத்தடுத்த வரிகளில் வரக்கூடிய நிலைக்குத்து மூட்டுகளுக்கு இடைப்பட்ட கிடைத்தூரம். நல்லா பார்த்தா தெரியும், திரும்ப நான் அதை சொல்கிறேன், அடுத்தடுத்த வரிகளில் உள்ள நிலைக்குத்து மூட்டுகளுக்கு இடைப்பட்ட கிடைத்தூரம், இதை நான் எக்ஸ்னு குறித்து காட்டுறேன். இப்போ அந்த எக்ஸை தான் நாம் சொல்கிறது கவிவு தூரம்னு சொல்லி ஆங்கிலத்தில் லெப் லென்த்னு சொல்லி இது அழைக்கப்படும். ரைட். இதுதான் முக்கியமான விஷயம். இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதலாவது இரண்டாவது வரிகள் நாம் அமைக்க தெரியுமா இருந்தால், ஒற்றையன்களில் வார வரிகள் ஒரே மாதிரியும் இரட்டையன்களில் வார வரிகள் ஒரே மாதிரியும் அமைக்கப்படும். ரைட். அதே மாதிரி இப்போது இந்த ஆங்கில கட்டை பொறுத்த மட்டும் எந்த சந்தர்ப்பத்தில் இது பயன்படுத்தப்படும்னு சொன்னால், கூடுதலாக நம்ம படிக்க போகிற இந்த ஏலெவலில் படிக்க போகிற இந்த நாலு வகை கட்டிலையுமே சுமையை கூடுதலாக தாங்கக்கூடிய, அதாவது வலிமை மிக்க ஒரு கட்டு வகையாக தான் இந்த ஆங்கில கட்டு கருதப்படுது. அப்போது எந்த சந்தர்ப்பத்தில் கூடுதலான சுமையை தாங்க வேண்டி வரும் அந்த சுவருக்கு இப்போ நாம் அங்கே ஆங்கில கட்டுகளை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி ஃபிளமிச கட்டை பொறுத்த மட்டும் முதலாவது வரிலையும் சரி இரண்டாவது வரிலையும் சரி நீடிசை பக்கமும் தலைமை பக்கமும் மாறி மாறி வரும். இங்கே பார்த்தா தெரியும், முதலாவது வரி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் முதலாவது வரியில் ஒரு நீடிசை முகம் வருது, அதே மாதிரி ஒரு தலைமை முகமும் வருது. அதுக்கு பிறகு நீடிசை முகம் தலைமை முகம் நீடிசை முகம் சொல்லி ஒரே வரியிலேயே இந்த முகங்கள் வந்து மாறி மாறி வரும். ரைட். இப்போது இரண்டாவது வரியை பொறுத்த மட்டும் நல்லா பார்த்தா தெரியும், முதலாவது வரி ஆரம்பிக்கப்பட்டிருக்குது நீடிசை கல்பகுதியை கொண்டு, அதாவது சாரி நீடிசை முகத்தை கொண்டு கல் வரி வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. அப்போ இரண்டாவது வரியை நம்ம ஆரம்பிக்கும் போது கட்டாயமாக தலைக்கல்லை கொண்டு தான் நம்ம ஆரம்பிக்கணும். சரி. இப்போ நம்ம இந்த தலைக்கல்லை கொண்டு ஆரம்பிக்கும்போது அடுத்ததாக ஒரு நீடிசை முகத்தை நம்ம வைக்கிறது இல்லை. வச்சோம்னு சொன்னால் நிலைக்குத்து மூட்டுகள் ஒரே நேரில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்காக நாம் வளமை மாதிரியே செங்கல் உடையல் வகை உடையல் துண்டு ஒன்று பயன்படுத்துவோம். அதுதான் இங்கே இராணி முடிப்பை பயன்படுத்துவோம். ஆங்கில கட்டு போலவே இங்கேயும் வந்து இராணி முடிப்பை, இந்த ஃபிளமிசு கட்டிலையும் இராணி முடிப்பை பயன்படுத்துவோம். அப்போது நான் ஏற்கனவே ஆங்கில கட்டுக்கு சொன்ன மாதிரி தலைக்கல் வரக்கூடிய, அதாவது தலைக்கல் வரக்கூடிய வரிகளில் முதலாவது தலைக்கலுக்கு பின்பும் இறுதி தலைக்கலுக்கு முன்பும் வந்து கட்டாயமாக இராணி முடிப்பு ஒன்று பயன்படுத்துவோம். ரைட். இங்கே பார்த்தா தெரியும், இரண்டாவது முதலாவது வரியை பொறுத்த மட்டும் நான் விளக்கப்படுத்திட்டேன். முதலாவது நீடிசை முகம், அடுத்தது தலைமை முகம், நீடிசை முகம் தலைமை முகம்னு சொல்லி மாறி மாறி அது வரும்.
ரெண்டாவது வரி ஆரம்பிக்கும் போது முதலாவது ஒரு தலைக்கல் பகுதி, அடுத்தது இறான் மடிப்பு, அதுக்கு பிறகு நீடிசைக்கல், அதுக்கு பிறகு தலைக்கல் நீடிசைக்கல். இன்னொரு தலைக்கல் வரும் முன்பு நாம் என்ன செய்யணும், கட்டாயமாக ஒரு இறாணி மடிப்பை வச்சு தான் இந்த கட்டை சுவர் அந்த வரியை முடிச்சு கொள்ளும். இப்போ நம்மளுக்கு தெரியும் ஒற்றையன்களில் வர வரிகள்லாம் ஒரே மாதிரியும் இரட்டையன்களில் வர வரிகள்லாம் ஒரே மாதிரியும் வரும்னு சொல்லி. பொதுவாக இந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் நம்மளுக்கு எந்த மாதிரியான கட்டு, அதாவது இந்த நாலு வகையான கட்டுகளையும் செய்யக்கூடிய, அதாவது கட்டக்கூடிய மாதிரி எங்களுக்கு தெளிவு ஒன்று கிடைக்கும். அதே மாதிரி செங்கலோட தடி, அதாவது சுவர்களோட தடிப்பை பொறுத்த மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியிருக்குது. நல்லா பார்த்தா தெரியும் இந்த நீடிசைக்கல் மட்டும்தான் பொதுவாகவே ஒரு கல்லோட முழு நீளத்தில் அரைவாசிக்கு சமனாக இருக்கும் தடிப்பை பொறுத்த மட்டும். அது இல்லாமல் இந்த தலைக்கல் கட்டு, ஆங்கில கட்டு, ஃப்ளெமிஷ கட்டுலாம் வந்து ஒரு தலைக்கல் முழுமையாக வைக்கப்படுறதுனால, தலைக்கல் முழுமையாக வைக்கப்பட்டதுனால அதில் சுவர தடிப்பு வந்து கட்டாயமாக ஒரு செங்கல் முழு நீளத்துக்கு சமனாக இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அதை விட கூடுதலாக தான் இருக்குமே தவிர ஒரு முழுக்கல் நீளத்துக்கு குறைவாக இருக்காது. மேற்குறிப்பிட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெளிவாக இருந்திருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் நாம் இப்போ பார்த்தது எல்லாமே ஒரு இடத்துல சுவர் ஆரம்பித்து இன்னொரு இடத்துல முடிகிறது, அதாவது ஒரு நேர்கோட்டில் அமையக்கூடிய சுவர்களை பற்றி தான் பார்த்தோம். சாதாரணமாக ஒரு கட்டு வகையை நாம் கட்டணமாக இருந்தால் எல்லா சந்தர்ப்பத்திலையுமே நேர்கோடில் மாத்திரம் இந்த மாதிரி சுவர்கள் வரும்னு சொல்லி எங்களுக்கு சொல்ல இயலாது. சில சந்தர்ப்பத்தில் பிரத்யேகமாக ஒரு சுவரோட மூளையை பார்த்தோம்னு சொன்னால், அதாவது 90 பாதையில் திரும்பக்கூடிய மூளை, அதை நம்ம பொதுவாக எல் மூளைன்னு சொல்கிறது, அதாவது ஆங்கில வார்த்தையில் பயன்படுத்தக்கூடிய ஆங்கில எழுத்தால் காட்டக்கூடிய எல் மூளைன்னு சொல்லியும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல் மூளைகளும் வரலாம். அதே மாதிரி பிரிசுவர் வார சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரி ஒரு சுவர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இது ஒரு நேர் சுவராகவும் இந்த மூளைகளில் 90 பாகை மூளையும் வரும். அதே மாதிரி சில சந்தர்ப்பங்களில் பிரிசுவர் அமைக்கும்போது இந்த மாதிரி இடங்களில் டி சந்தியும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்லேயும் வந்து இந்த வகையான கட்டுக்கள் எப்படி கட்டப்படும்னு சொல்லி நாம் தெளிவாக தெரிஞ்சு கொள்ளணும். அதே மாதிரி இப்போது மேற்குறிப்பிட்ட விஷயங்கள், அதாவது தியரியில் படிக்கக்கூடிய எல்லா விஷயங்களை பற்றியும் நான் வந்து விளக்கப்படுத்திருக்கிறேன். ஆனால் இதை இந்த கட்டு வகையாக கட்டும்போது சில வகையான நுட்ப முறைகளை பயன்படுத்த வேண்டி வரும், சில வகையில் நம்மளுக்கு உபகரணங்களை பயன்படுத்த வேண்டி வரும். அப்போது அதெல்லாம் என்ன மாதிரி கட்டிக்கொள்றதுன்னு சொல்லி நாம் ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். அதாவது பொதுவாக இந்த சந்தர்ப்பத்தில் இந்த ப்ராக்டிக்கலில் நாங்கள் செய்ய போகிறது என்னென்னு சொன்னால், ஒரு ஆங்கில கட்டோட 90 பாகை வளைவு, அதாவது எல் மூளையை எப்படி அமைச்சு கொள்றதுன்னு சொல்லி நாம் பார்க்க போகிறோம். சரி, அதாவது அந்த உபகரணங்களும் அந்த முறையும் எவ்வாறு அமையும்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் எந்த வகையான கட்டுக்களையும் நமக்கு கட்டிக்கொள்றதுக்கு ஏழுமாக இருக்கும். அப்போ நாம் இதுக்கு பிறகு பார்க்க போகிறது என்னென்னு சொன்னால், ஒரு ஆங்கில கட்டோட 90 பாகை வளைவு என்ன மாதிரி அமைய போகுதுன்னு சொல்லி நாம் பார்ப்போம். இதுவரைக்கும் நாம் பார்த்துருந்தோம் செங்கல் சுவர் கட்டுகளில் 4 வகை பார்த்துருந்தோம். அந்த வகைகளில் நம்ம இப்போ இங்கே கட்டி பார்க்க போகிறது, அதாவது செயல்முறை விளக்கத்தை பார்க்க போகிறோம் எந்த கட்டு வகையிலன்னு சொன்னால் ஆங்கில கட்டில். அதாவது ஒரு ஆங்கில கட்டில் 90 பாகை மூளை, அதாவது எல் மூளைன்னு குறிப்பிடப்படக்கூடிய இந்த மாதிரி சுவர் திரும்பி செல்லக்கூடிய ஒரு பகுதியில் என்ன மாதிரி கட்டுகளை பயன்படுத்தி என்னென்ன செயல்முறைகளையும் எந்த மாதிரியான உபகரணங்களை பயன்படுத்தியும் நாம் இந்த கட்டுகளை அமைச்சுக்கொள்ள போகிறோம்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முதல்ல பொதுவாகவே நீங்கள் செயல்முறை பரீட்சைக்கு போனீங்கன்னு சொன்னால் சில சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு இந்த எல்லை பகுதியில் அந்த 90 பாகையில் வரக்கூடிய அந்த கோடுகளை சில சந்தர்ப்பங்களில் நூல்களை கட்டி தந்திருப்பாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் பொதுவாகவே இந்த மாதிரி தரையில் குறிப்பிட்டிருப்பாங்க, தரையில் இந்த மாதிரி நேர்கோடுகள் அடித்து குறிப்பிட்டிருப்பாங்க. இப்போது ஆங்கில கட்டு அப்படின்னு சொல்லும்போது பொதுவாகவே முதல் வரியில் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒற்றையன்களில் வர வரிகளில் நீடிசை முகமும் இரட்டையன்களில் வர வரியில் தலைமை முகமும் தெரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி அமையக்கூடிய கட்டு வகை தான் நம்ம சொல்கிறது ஆங்கில கட்டுன்னு சொல்லி. ஓகே, இப்போ நாம் பொதுவாக இதை ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான உபகரணங்கள் என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால் என்னென்ன உபகரணங்கள் இருந்தால் போதுமானது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், மேசன் கரண்டின்னு சொல்லக்கூடிய, அதாவது மேசன் ட்ரோவல்னு சொல்லக்கூடிய இந்த மேசன் கரண்டியை நாங்கள் எங்களுக்கு தேவைப்படும் சீமந்து மூட்டுகளை இடுறதுக்காக. அதே மாதிரி மணியாசு பலகைன்னு சொல்லக்கூடிய இது ஒரு ஒரு
வடிவத்தில் வரும். ஆனால் இந்த மணியாசு பலகையும் நம்மளுக்கு எங்களுக்கு தேவைப்படும், மூட்டுகளை இடும்போது எங்களுக்கு தேவைப்படும். அதே மாதிரி நீர்மட்டம் எங்களுக்கு தேவைப்படும். நீர்மட்டத்தை பொறுத்த மட்டும் இங்கே இந்த உருவ பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், இந்த உபகரணத்தை பார்த்தாலும் தெரியும், கிடைமட்டத்தை அளக்கக்கூடியதுக்கு கிடைமட்டத்தை அளக்கக்கூடியது கூடிய மாதிரி இந்த நீர்மட்டத்தையும், அதே மாதிரி நிலைக்குத்த அறிஞ்சு கொள்வதுக்காக கீழறியக்கூடிய இந்த நீர்மட்டத்தையும் நாம் பயன்படுத்தி கிடைமட்டத்தையும் அதே மாதிரி நிலைக்குத்து மட்டங்களையும் நாம் சரிபார்த்து கொள்ளலாம். அதே மாதிரி எங்களுக்கு மட்டப்பலகை தேவைப்படும். அதாவது ஒரே நேர்களில், அதாவது ஒரே நேர்கோடில் அந்த கற்கள் அமைச்சு கொள்வதுக்காக நமக்கு மட்டப்பலகை தேவைப்படும். இங்கே மட்டப்பலகைக்கு பதிலாக நான் வந்து ஒரு நீர்மட்டத்தை எடுத்திருக்கிறேன், நல்ல பிரச்சனை இல்லை. அதாவது மட்டப்பலகையில் செய்யக்கூடிய அதே செயல்முறையை இதை வச்சும் நம்ம செஞ்சு கொள்ளலாம். ரைட், இப்போ நம்ம பார்ப்போம் வரிகள் என்னென்ன மாதிரி வரப்போகுதுன்னு சொல்லி. ரைட், முதலாவது வரியை அமைக்கிறதுக்கு முன்பாக நம்ம கட்டாயமாக கிடைமூட்டை, அதாவது அடியில் அமையக்கூடிய கிடைமூட்டை நாம் வந்து அமைச்சு கொள்ளணும். ரைட், இதுக்கு நாம் செயல்முறை பரிசோதனைக்கு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கட்டாயமாக சாந்து வந்து கலவை செய்து தயார் நிலையில் இருக்கும். அப்போது அந்த நாம் சாந்தை பயன்படுத்தி நாம் கிடை மற்றும் நிலை குத்து மூட்டுகளை போட்டு கொள்ளலாம். ரைட், இப்போ இதுக்கு நாம் அடியில் வரக்கூடிய கிடை மூட்டை என்ன மாதிரி பரப்புறதுன்னு சொல்லி பார்ப்போம். பொதுவாகவே நமக்கு தெரியும் கிடைமூட்டும் அதே மாதிரி நிலைக்குத்து மூட்டை எல்லாமே 10 மில்லிமீட்டர் தடிப்பில் அமையணும். அதாவது இதுக்காக நாம் அடிமட்டங்களையோ இந்த மாதிரியான அளவுகோல்களை பயன்படுத்தி 10 மில்லிமீட்டர் போடுறது இல்லை. பொதுவாக நாம் அண்ணளவாக 10 மில்லிமீட்டர் வரக்கூடிய தடிப்பு மாதிரி நாம் இந்த கிடைமூட்டுகளை அமைச்சிக்கொள்வோம். ரைட், இங்கே பார்த்தாலும் தெரியும் நமக்கு கிடைமூட்டுகளை இட்டதுக்கு பிறகு நம்ம கட்டாயமாக செய்ய வேண்டிய வேலை என்னென்னு சொன்னால் இந்த நீர்மட்டத்தை பயன்படுத்தி கிடைமூட்டுகள் வந்து கிடையாறிக்கு தள்ளியான்னு சொல்லி நம்ம கட்டாயமாக சரிபார்த்து கொள்ளணும். நிறைய இடங்களில் அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த இடங்களில் கட்டாயமாக நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த இடங்களில், அதாவது பார்த்தாலும் தெரியும் வந்து எந்த பக்கத்தில் அந்த நீர்க்குமிழி போய் நிற்கிதோ அந்த பக்கம் உயரமாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அப்போ நாம் அந்த இடங்களில் சீமெந்து கூடுதலாக இருந்ததுன்னு சொன்னால் அந்த இடங்களில் சீமெந்தை கொஞ்சம் பரத்தி விட்டுட்டு நாம் அதே மாதிரி அடுத்தடுத்த இடங்கள்லையும் என்ன மாதிரி நிலை குத்தா இருக்குதா இல்லையான்னு சொல்லி நாம் கட்டாயமாக இதை சரிபார்த்து கொள்ளணும். இப்படி நாம் இந்த நீர்க்குமிழியில் பயன்படுத்தி சரியாக கிடை மட்டமாக இருக்குதா இல்லையான்னு சொல்லி நாம் சரிபார்த்து கொள்ளலாம். இது செய்கிறதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் நம்ம மேலதிகமாக மூட்டு வரிகளை கட்டிக்கிட்டு போகும்போது கிடையை பார்க்கும்போது நமக்கு இந்த சுவர்கள் கிடையாக அமையாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதால் ஒரு ஒரு மூட்டுக்குமே சரியான முறை என்னென்னு சொன்னால் ஒரு ஒரு மூட்டுக்குமே நாம் கட்டாயமாக இந்த நீர்மட்டத்தை பயன்படுத்தி கிடையாக இருக்குதா இல்லையான்னு சொல்லி நாம் எப்போவுமே சரிபார்த்து கொள்ளணும். பள்ளமாக இருக்கக்கூடிய இடங்களை நிரப்பி அதே மாதிரி கூடுதலாக இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய சீமெந்து கலவையை இல்லாமாக்கி கொள்ளணும். ஓகே, பண்ணளவு நமக்கு தெரியும் வந்து கிடைமூட்டுகள் எல்லாமே கிடையாக இருக்குதுன்னு சொல்லி அடித்தளத்தில் கிடையாக இருக்குதுன்னு சொல்லி நமக்கு தெரியும். இப்போ நாம் இதுக்கு பிறகு மூட்டுகள் அமைக்கிறதுக்கு நாம் ஆரம்பிக்கலாம். அதாவது கற்களை வைத்து நாம் மூட்டுகளை அமைச்சு கொள்ளலாம். நாம் இப்போ இந்த ஆங்கில கட்ட பொறுத்த மட்டும் முதலாவது வரி என்ன மாதிரி அமைய போகுதுன்னு சொல்லி பார்ப்போம். அதில் நம்மளுக்கு தெரியும் ஆங்கில கட்ட பொறுத்த மட்டும் முதலாவது வரிகளில், அதாவது ஒற்றையங்களில் வர வரிகளில் நீடிசை முகம் தெரியும். நாம் வச்சுக்கொள்ளும் இந்த முகத்திலிருந்து இந்த பக்கத்திலிருந்து பார்க்கும்போது நமக்கு நீடிசை முகம் தெரியும். கல்லில் வைக்கும்போது கட்டாயமாக நாம் பின்பற்ற வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் இது அந்த நேரில் அவங்க குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த நேரில் இந்த கல் அமைதா இல்லையான்றது நாம் கட்டாயமாக பரிசோதனை செஞ்சு கொள்ளணும். அதாவது ரெண்டு பக்கத்துலேயும், ரெண்டு பக்கங்களையும், இது முதலாவது பக்கத்தை பொறுத்த மட்டும் இரண்டாவது பக்கத்தை பொறுத்த மட்டும் இங்கே என்ன மாதிரி இது அமைய போகுதுன்னு சொல்லி நாம் பார்க்கணும்.
அதே மாதிரி இரண்டு பக்கங்கள்லேயுமே அந்த ஆரம்பிக்கப்படக்கூடிய முதலாவது கல் வந்து ஒருங்கிணைதா இல்லையான்னு பார்த்துக்கிட்டு இப்போது அடுத்த பக்கங்களை நாம் கட்டுறதுக்கு போகணும். இப்போது இரண்டாவது கல்லை நம்ம வைக்கும்போது எங்களுக்கு தெரியும் நிலைக்குத்து மூட்டு வந்து 10 மில்லிமீட்டர் இடைவெளி இல்லாமல் சொல்லி பொதுவாகவே இதுக்காக நாம் அளவுகோல்களை பயன்படுத்துகிறது இல்லை. இந்த கைவிரல்கள் இடை வந்து அடுத்த செங்கலோடு இணையும் போது பொதுவாக 10 மில்லிமீட்டர் இடைவெளியில் அமையும். இந்த மாதிரியாக நம்ம ஒரு ஒரு கற்களையும் வைக்கும்போது நாம் இடைவெளிகளை இந்த விரல்களை பயன்படுத்தி இடைவெளிகளை பேணிக்கொள்ளலாம். ஓகே, இப்போ இதே மாதிரி தொடர்ந்தும் நமக்கு நீடிசை கற்களை வச்சுக்கிட்டு போகலாம். சாந்து போதாமல் இருக்கிற சந்தர்ப்பங்களில் நாம் அந்த இடங்களில் சாந்துகளை நிரப்பிக்கொள்ளணும். இது பிறகு கட்டாயமாக நாம் பொதுவாகவே செயல்முறை பரிசோதனையில் விடக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்னென்னு சொன்னால், தவறுகள் என்னென்னு சொன்னால், முதலாவது கல்லும் இறுதியில் வரக்கூடிய கல்லும் கட்டாயமாக ஒரே நேரில் இருக்குதா இல்லையன்றதை நாம் உறுதி செஞ்சு கொள்ளணும். இதுக்காக மட்டப்பலகை பயன்படுத்தி அந்த நேர்கோடில் ஒருங்கிணைதா இல்லையான்னு சொல்லி நாம் அதை பரிசோதித்து கொள்ளணும். இப்போ நம்மளுக்கு தெரியும் முதலாவது கல்லும் இறுதியில் அமையக்கூடிய கல்லும் வந்து ஒருங்கிணைஞ்சிருச்சின்னு சொல்லி இப்போ நாம் இந்த கற்களை அதே நேர்கோடுக்கு ஒருங்கிணைய செஞ்சு கொள்ளலாம். இந்த மாதிரி அமைக்கும்போது கல் வரிகள் ஒன்று ஒரே நேரில் வர்றதை நாம் உறுதி செஞ்சு கொள்ளலாம். இப்போது நம்மளுக்கு தெரியும் வந்து ஆங்கில கட்ட பொறுத்த மட்டும் தடிப்பு வந்து ஒரே நேரில் அமையக்கூடிய ஒரு கல்லாக இருந்த தடிப்பு வந்து கட்டாயமாக ஒரு செங்கலோட முழு நீளத்துக்கு சமனாக அமையும். நம்மளுக்கு தெரியும் வந்து இந்த மாதிரி நீடிசை கற்களை அடுக்கி கொண்டு போகலாம்னு சொல்லி. இப்போது இதே வரியை பொருத்தமட்டில் எங்களுக்கு பார்த்தா தெரியும் 90 பாகை எல் மூலையாக வரப்போகுது. அதாவது ஒரு 90 பாகையில் அமையக்கூடிய ஒரு சந்தி ஆகிருக்க போகுது. அப்போ கட்டாயமாக நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னால், அதாவது இந்த முகத்திலிருந்து பார்க்கும்போது நீடிசை வரி தெரியுது, அதாவது நீடிசை பக்கம் தெரியுது. இந்த பக்கம் இருந்து பார்க்கும்போது நமக்கு தலைமை வரி தெரியும். இப்பொழுது என்ன கட்டாயமாக செய்ய வேண்டிய விஷயம்னு சொன்னால், தலைக்கல் வார அந்த வரியில் முதலாவது தலைக்கலுக்கு பின்பும் இறுதி தலைக்கலுக்கு முன்பும் நாம் வந்து செங்கல் உடையல் பகுதியான இந்த ராணி முடிப்பை நாம் பயன்படுத்துவோம். அப்போ நம்ம கட்டாயமாக செய்ய வேண்டிய வேலை தலைக்கல்லுக்கு பிறகு கட்டாயமாக நாம் ஒரு ராணி முடிப்பை நாம் இங்கே வச்சு கொள்ளணும். இப்போ அன்னளவாக நாம் கற்கள் எங்கெங்கே வரப்போதோ அந்த இடங்களில் அடுக்கிக்கிட்டு முதலாவது கல்லுக்கும் இறுதி கல்லுக்கும் அந்த ஒருங்கிணைவை நாம் பரிசோதிச்சுட்டு அதுக்கிடையில் தான் வந்து நாம் இந்த கற்களை பரப்ப வேண்டி இருக்கிறது. ரைட், இப்போது இதுக்கு அங்கிட்டு இதுக்கு பிறகு வரப்போகிற கற்களை பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு இனிமே தலைக்கல் வரியாகவே அமையும். அப்போது எங்களுக்கு தெரியும் கல், அதாவது வரி முடிகிறதுக்கு முன்னால் தலைக்கல்லுக்கு, அதாவது தலைக்கல் வரக்கூடிய வரிகளில் முதற்கல்லுக்கு பின்பும் இறுதிக்கல்லுக்கு முன்பும் நாம் கட்டாயமாக ராணி முடிப்பை பயன்படுத்துவோம். ராணி முடிப்பை பயன்படுத்தி தான் இந்த கற்களை இந்த வரியை முடிச்சு கொள்ளும். ரைட், இப்போது நம்மளுக்கு தெரியும் கட்டாயமாக நம்ம செய்ய வேண்டிய வேலை முதலாவது கல்லும் இறுதிக்கல்லும் ஒருங்கிணைய இருக்குதா அந்த நேர்கோடுக்குன்னு நாம் அதை சரிபார்த்ததுக்கு பிறகு தான் அடுத்த கற்களை அந்த கற்களுக்கு ஒருங்கிணைச்சு கொள்ளணும். இந்த மாதிரி இப்போது எங்களுக்கு தெரியும் முதலாவது வரி என்ன மாதிரி அமைய போகுதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். இதுக்கு பிறகு நாம் இந்த நிலைக்குத்து மூட்டுகளில் இருக்கக்கூடிய இடைவெளிகளில் சாந்தை நிரப்பி நாம் இந்த வரியை நிரப்பி கொள்ளலாம், இந்த வரியை முடிவு செஞ்சு கொள்ளலாம். இப்போ நாம் செய்ய வேண்டிய வேலை என்னென்னு சொன்னால், இந்த நிலைக்குத்து மூட்டுகளை நாம் சாந்துகளை இட்டு நம்ம நிலைக்குத்து மூட்டை நிரப்பி கொள்ளணும். இதுக்காக நாம் இந்த மணியாசு பலகையை பயன்படுத்தி வெளியில் போகிறத தவிர்த்து கொள்வதுக்காக நாம் என்ன செய்கிறோம்னு சொன்னால், இந்த மாதிரி மணியாசு பலகையை ஒரு உதவியாக பயன்படுத்தி நாம் இந்த நிலைக்குத்து மூட்டுகளை இந்த மாதிரி நிரப்பி கொள்ளணும். இடைகளில் சரிவர போகிற மாதிரி இதை நம்ம கட்டாயமாக நிரப்பி கொள்ளணும்.
இந்த மாதிரி இதே முறைகளில் இந்த மணியாசு பலகையை பயன்படுத்தி இடைவெளிகளில், அதாவது நிலைக்குத்து மூட்டுக்கான இடைவெளிகளை சாந்துகளை கொண்டு நிரப்பிக் கொள்ளணும். நிரப்பினதுக்கு பிறகு நம்மளுக்கு இந்த முதலாவது வரியோட நிறைவு இடம்பெறுது. இதுக்கு மேலே நம்ம செய்ய வேண்டியது இரண்டாவது வரியை கட்டுறதுக்கு ஆரம்பிக்கலாம். அதுக்கு நம்ம கட்டாயமாக செய்ய வேண்டிய வேலை, அடியில் நாம் இந்த கிடைமூட்டுகளை இந்த கல்லோட படுக்கையில் நிரப்ப வேண்டியிருக்குது. இதற்காக நம்ம ஏற்கனவே செஞ்ச மாதிரி இந்த சீமெண்ட் கலவையை மேலே இந்த மணியாசு பலகையை பயன்படுத்தி நிரப்பி கொள்ளலாம். இதுவும் அண்ணளவாக 10 மில்லிமீட்டர் தடிப்பு வார மாதிரி நாம் இந்த கிடைமூட்டுகளை இட்டுக்கொள்ளணும். இப்போ நாம் இந்த கிடைமூட்டை நிரப்பினதுக்கு பிறகு நம்ம ஆரம்பத்தில் செஞ்ச அதே வேலை, அதாவது இந்த கிடைமூட்டுகள் வந்து கிடையா இருக்குதா இல்லையான்றதை சரிபார்த்து கொள்றதுக்காக நாம் இந்த நீர்மட்டத்தை பயன்படுத்தி கிடைமட்டத்தை நாம் வந்து சரிபார்த்து கொள்ளலாம். இந்த மாதிரி நீர்மட்டம் வந்து அந்த இரண்டு கோடுகளுக்கு நடுவில், நீர்க்குமிழ் வந்து அந்த இரண்டு கோடுகளுக்கு நடுவில் வரும் சந்தர்ப்பத்தில் நம்மளுக்கு இது கிடையா இருக்குதுன்றதை நாம் உறுதி செஞ்சு கொள்ளலாம். அப்படி இல்லாத சந்தர்ப்பத்தில் கூடுதலாக இருக்கிற பிரதேசங்களை கொஞ்சமாக நாம் சீர் செஞ்சு கொள்ளலாம். இந்த மாதிரி எல்லா புறங்களையும் நம்ம கட்டாயமாக இது கிடையா இருக்குதா இல்லையான்றதை நம்ம கட்டாயமாக உறுதி செஞ்சு கொள்ளணும். இப்போ நாம் இந்த கிடைமூட்டுகள் சீராக இருக்கிறத உறுதி செஞ்ச பிறகு நம்ம இரண்டாவது வரிக்கு, இரண்டாவது வரிக்கான கற்களை நம்ம அடுக்கிறதுக்கு போகலாம். இதை அடுக்கிறதுக்கு நம்ம கட்டாயமாக நம்ம செய்ய வேண்டிய வேலை, தூக்கு குண்டுகளை பயன்படுத்தி நமக்கு இந்த வரிகள் ஒரே நேரில் இருக்குதா இல்லையான்றதை நாம் சரிபார்த்து கொள்ளணும். நாம் இந்த சந்தர்ப்பத்தில் இரண்டாவது வரி, அதாவது முதலாவது வரியிலிருந்து இரண்டாவது வரி வரியோட நிலைக்குத்து தான் பார்க்குற சந்தர்ப்பத்தில் நாம் இங்கே என்ன செய்யலாம்னு சொன்னால், இந்த நிலைக்குத்துக்காக பயன்படுத்தக்கூடிய நீர்மட்டத்தை நாம் பயன்படுத்தி நிலைக்குத்தை உறுதி செஞ்சு கொள்ளலாம். இதுக்காக நாம் மேலதிகமாக கிடைக்கப்பட்டிருக்கிற இந்த சீமந்துகளை நாம் இவ்வாறான சீமந்துகளை நாம் ஒரு பக்கமாக ஒதுக்கிட்டு நாம் இப்போ அடுத்த மூட்டுகளை வைக்கிறதுக்கு நாம் ஆரம்பிக்கலாம். இப்போ நம்மளுக்கு தெரியும், இந்த முகத்திலிருந்து பார்க்கும்போது எங்களுக்கு நீடிசி முகம் தெரிஞ்சுது. இப்போது இதே முகத்திலிருந்து பார்க்கும்போது நமக்கு இங்கே தலைமுகம் தெரியும். அதாவது ஆங்கிலக்கட்டை பொறுத்த மட்டும் இல்லை, முதலாவது வரி நீடிசை வரியாக இருந்தால் அடுத்த வரி நம்மளுக்கு இந்த மாதிரி தலைமை வரியாக அமையும். அப்போ எங்களுக்கு தெரியும், இதை கட்டாயமாக நாம் நிலைக்குத்த உறுதி செஞ்சு கொள்ளணும். அப்போ அதை தெரியும், நமக்கு நிலைக்குத்து இல்லாமல் இருக்கிற காரணத்தினால் நாம் என்ன செய்யலாம்னு சொன்னால், நிலைக்குத்த நாம் உறுதி செஞ்சு கொள்ளணும். இந்த சந்தர்ப்பத்தில் இது நிலைக்குத்தாக அமைகிறது இந்த முகத்துக்கு, அதே மாதிரி அடுத்த முகத்துக்கும் இது நிலைக்குத்தாக இருக்குதா இல்லைன்றதை நாம் கட்டாயமாக சரிபார்த்து கொள்ளணும். இந்த மாதிரி நீர்க்குமிழ் நடுவில் வரும் வரைக்கும் நாம் இந்த கல்லை சீர் செஞ்சு கொள்ளணும். இப்போ எங்களுக்கு தெரியும், இந்த கல் வந்து சரியாக நிலைக்குத்தில் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லி, அதாவது இரண்டு முகங்களுக்கும். ஒருவேளை நாம் இந்த பக்கத்தை சீர் செய்யும்போது அடுத்த பக்கம் இல்லாமல் இருக்கலாம், அதாவது அடுத்த பக்கத்தோட மட்டம் வந்து பிழைச்சிருக்கலாம். அதெல்லாம் இந்த பக்கத்தையும் ஒரு தடவை நாம் சரிபார்த்துட்டு இப்போது அடுத்த வரிகளை கட்டுறதுக்கு நாம் ஆரம்பித்து கொள்ளலாம். இப்போது எங்களுக்கு தெரியும், தலைக்கல் கல் வார வரிகளில் முதலாவது தலைகளுக்கு பின்பும் கடைசி தலைக்கல்லுக்கு முன்பும் இராணி முடி பூனை நாம் பயன்படுத்தி கொள்ளணுன்றது எங்களுக்கு தெரியும். அப்போ நாம் இந்த விரல் இடைவெளிகளுக்கு இடையில் வார மாதிரி நாம் இந்த கற்களை வச்சுக்கொள்ளணும். அதாவது மூட்டுக்களை இடாமல் நாம் கட்டாயமாக அந்த நேர் வரிசையாக்களை பார்த்து கொள்றதுக்காக நாம் முதலாவது கல்லையும் இறுதி கல்லையும் வந்து சாதாரணமாக நம்ம
அடுக்கினதுக்கு பிறகுதான் நம்ம வந்து நேர்வரிசையாக்களை மேற்கொள்ளும். எங்களுக்கு தெரியும் இராணி முடிப்புக்கு பின்பு எல்லா வரிகள்லேயுமே தலைக்கல் வரப்போகுதுன்னு சொல்லி. அப்போது இந்த வரி முடிகிறதுக்கு முன்பாக கட்டாயமாக நம்மளுக்கு தெரியும் ஒரு இராணி முடிப்பு வந்து தான் இந்த தலைக்கல்ல இந்த வரி முடிவு பெறும்னு சொல்லி. அப்போ நம்ம கட்டாயமாக இந்த மாதிரி கற்கள் அடுக்கிக்கொண்டு இப்போது இறுதியாக இருந்த இந்த கல்லுக்கும் நாம் இந்த நிலை குத்த சரிபார்த்து கொள்ளணும். அந்த மாதிரி கல்லோட நிலை குத்த உறுதி செஞ்சதுக்கு பிறகுதான் நாம் அதே மாதிரி இரு அண்டங்கள்லையும் அதோட நிலை குத்துகளை நாம் சரியாக இருக்குதா இல்லைன்றது நாம் உறுதி செஞ்சு கொள்ளணும். இப்போ எங்களுக்கு தெரியும் இந்த முதலாவது மற்றது அதே மாதிரி முதலாவது இறுதி கற்கள் வந்து ஒரே நேர்களில் அமைஞ்சிருக்கிற காரணத்தினால நாம் இதை இந்த ரெண்டு கற்களுக்கும் ஒருங்கிணைய மாதிரி இடைநடுவில் இருக்கக்கூடிய அனைத்து கற்களையும் நாம் நேர்வரிசைப்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ எங்களுக்கு தெரியும் அதாவது இரண்டாவது வரியில் ஒரு பக்க முகத்தில் வரக்கூடிய அனைத்து தலைக்கல் பகுதியிலையும் கட்டிட்டோம். அப்போ எங்களுக்கு தெரியும் முதலாவது வரியில் பார்க்கும்போது இந்த பக்கத்திலிருந்து முதலாவது வரியை பார்க்கும்போது எங்களுக்கு தலைக்கல் தலைமை பக்கம் தெரியுது. அப்போது இரண்டாவது வரியில் எங்களுக்கு என்ன தெரியும் கட்டாயமாக அது ஆங்கில கட்டாய இருக்குமா இருந்தால் நீடிசை முகம் தெரியும். அப்போது இதற்கு பின்னுக்கு இதை தாண்டி வரக்கூடிய அனைத்து கற்களும் வந்து நீடிசை முகங்களை கொண்டு அமையும். அதாவது பழமை போன்று நாம் கட்டாயமாக இறுதிக்கல்லுக்கு நிலை குத்த நாம் எப்போவுமே சரிபார்த்து கொள்ளணும். இந்த மாதிரி நீர்க்குமிழ் அந்த இரண்டு கோட்டிற்கும் நடுவில் வர மாதிரி நாம் இந்த கற்களை கட்டாயமாக நிலை குத்த பார்த்து கொள்ளணும். ஏதாவது ஒரு பக்கங்களில் அசைந்து இருக்கிற மாதிரி எங்களுக்கு புலப்படுமா இருந்தால் அந்த பக்கத்தையும் நாம் கட்டாயமாக நாம் சீர் செஞ்சு கொள்ளணும். இப்போ எங்களுக்கு தெரியும் கல் ஒருங்கிணைஞ்சிருக்குது இரண்டு பக்கங்களையும் சொல்லி. அப்போ நாம் என்ன செய்யலாம்னு சொன்னால் முதலாவது அதே மாதிரி இறுதியில் வரக்கூடிய கற்களுக்கு ஒருங்கிணைக்கூடிய மாதிரி நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய கற்களையும் நாம் ஒருங்கிணைச்சு கொள்ளும். இப்போது எங்களுக்கு தெரியும் இரண்டாவது வரி வரக்கூடிய அமைப்பு எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். கட்டாயமாக எங்களுக்கு தெரியும் வந்து ஒரு செங்கலை பொறுத்த மட்டும் அந்த நீடிசை முகம் வந்து இரண்டு தலைமை பக்கங்களை வைத்து அந்த மூட்டை விடும்போது ஒரு சீருக்கு அமையணும்னு சொல்லி ஒரே அளவுக்கு வரணும்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். இப்போது நம்ம நியம அழகில் தயார் செய்யப்பட்ட செங்கற்களை செங்கற்களை பயன்படுத்தாமல் இருக்கிற சந்தர்ப்பத்தில் கட்டாயம் நமக்கு இந்த மாதிரியான சில சந்தர்ப்பங்களில் இடைவெளிகள் கூடுதலாகவோ இல்லது குறைவாகவோ வர்றதுக்கு காரணம் இருக்கும். அப்போ கட்டாயமாக நாம் செங்கலில் தெரிவு செய்யும்போதோ செங்கலில் வாங்கும்போதோ நியம அழகுகளில் இருக்குதா இல்லையன்றதை நம்ம செக் பண்ணி கொள்ளணும். பொதுவாக செயல்முறை பரிசோதனைக்கு நீங்கள் போகும்போது நியம அழகில் தயார் செய்யப்பட்ட செங்கற்களை தான் அவங்க தருவாங்க. அதனால் இந்த மாதிரியான சின்ன சின்ன நிலைகுத்து மூட்டுகளில் வார விரிசல்களோ நெருக்கங்களோ இடம் பெறாது. அப்போ நாம் இதே மாதிரி வைத்து நிலைகுத்து மூட்டுகளை நாம் இப்போது சார்ந்த நிறுத்தி முடிவு செஞ்சு கொள்ளலாம். இந்த வகையில் நிலைக்குத்து மூட்டுகளை நிரப்பிட்டு நாம் மூன்றாவது வரியை கட்ட ஆரம்பிக்கலாம். அதாவது எங்களுக்கு தெரியும் வந்து ஒற்றையன்களில் வர வரிகள் ஒரே மாதிரியும் இரட்டையன்களில் வர வரிகளும் ஒரே மாதிரி வர காரணத்தினால பொதுவாக செயல்முறை பரிசோதனையில்
ரெண்டு வரிகளை கட்டி காட்டினா போதுமானதாக இருக்கும். அவங்க குறிப்பிட்டிருப்பாங்க ரெண்டு வரி கட்டினால் போதும்னு சொல்லி. அப்போ நாம் இதுக்கு மேலே தெரியும் முதலாவது வரி வர வேண்டிய அமைப்பு வந்து மூன்றாவது வரியை போன்றது. அது மூன்றாவது வரி அமைய வேண்டிய வகை வந்து முதலாவது வரியை போன்றதுன்னு எங்களுக்கு தெரியும். இதுக்கு பிறகு கட்டாயமாக இதுக்கு மேலே நாங்கள் தொடர்ந்து செல்லும்போது கிடை மூட்டுகளை இட்டு அதுக்கு மேலே நாம் இந்த நீர்மட்டத்தை வச்சு கிடையை நாம் சீர் செஞ்சுட்டு கிடை அரைக்குதா இல்லையன்றதை உறுதி செஞ்சு அதை சீர் செஞ்சு நாம் இதே மாதிரி இந்த செயல்முறையை தொடர்ந்து செய்யும்போது எத்தனை வரிகளில் கட்டு வந்தாலும் நம்மளுக்கு கட்டக்கூடிய மாதிரி இருக்கும். பொதுவாகவே செயல்முறை பரிசோதனையில் இந்த மாதிரி வேலை முடிஞ்சதுக்கு பிறகு இந்த மாதிரி வேலைத்தளத்தை விட்டுட்டு போகுமா இருந்தால் அது ஒரு சரியான ஒரு வேலைத்தளத்துக்கு சரியான ஒரு முறையோ அழகோ அல்ல. அதால் நம்ம கட்டாயமாக செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் கட்டுமானத்தை இந்த கட்டை பொறுத்த மட்டும் சுற்றி இருக்கக்கூடிய இந்த மேலதிக சீமந்து அதாவது சீமந்து கலவையை கட்டாயமாக நாம் சீர் செஞ்சு கொள்ளணும், இதெல்லாம் விலக்கி கொள்ளணும். இந்த மாதிரி மேலதிகமாக இடப்பட்டிருந்து அதாவது வேலைத்தளத்தில் மேலதிகமாக சிதறியிருந்த இந்த மாதிரி சீமந்து கலவையை நாம் துப்புரவு செஞ்சுட்டு நம்ம இதுக்கு பிறகு கட்டாயமாக வேலைத்தளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு துப்புரவுக்கும் நமக்கு அதே மாதிரி வேலைத்தளங்களில் வேலை முடிஞ்சதுக்கு பிறகு நாம் அந்த உபகரணங்களை கழுவி ஆரம்ப நிலைக்கே அதை ஆரம்ப நிலையில் இருக்குது அப்படின்றத உறுதி செஞ்சு வைக்க வேண்டிய இடத்துல அதை சரியான முறையில் அதை வச்சுட்டு வரதுக்கு நமக்கு புள்ளிகள் வழங்கப்படும். சரி, இந்த ஆங்கில கட்டை பொறுத்த மட்டும் ஒரு 90 பாகை அதாவது மூளையில் வரக்கூடிய இந்த 90 பாகை சந்தி என்ன வகையில் அமையும்னு சொல்லி நான் இதுவரைக்கும் இந்த செயல்முறை விளக்கத்தை பார்த்தோம். இந்த விளக்கங்கள் உங்களுக்கு பயனளிச்சிருக்கும்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.